மினாலியா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்ட் மாங்காட்டினுடைய 24ஆம் ஆண்டு குருபூஜையும் சர்க்குரு சீரோபிக்ஷுவினுடைய 21ஆம் ஆண்டு குருபூஜையும் இன்று மிகச் சிறப்பாக மாங்காடு கல்யாண திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிலே காலை முதல் மதியம் 1 மணி வரை யோக கலைகளை மக்களுக்கு எளிமைப்படுத்தி யோகாசனங்கள், முத்திரைகள், சக்கரா தியான பயிற்சி முதலியவற்றை கற்றுக் கொடுத்தோம். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி தான் யோகத்தினுடைய தந்தை, அவர் மேல் 108 போட்டிகள். சர்க்குரு சீரோபிக்ஷு கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியினுடைய அஷ்டாங்க யோக கிளைகளை எளிமைப்படுத்தி மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க மேல் போற்றி இந்த சித்தர் போற்றியை தொடர்ந்து அனைத்து பெரியவர்கள், சிறியவர்கள், மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்குமே எளிமைப்படுத்திய முத்திரைகள், யோகாசனங்கள், அதனுடைய செயல்முறை விளக்கம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு பக்தி பஜனையும் நடைபெற்றது. ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்ட் வந்து மகரிஷி பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா அப்படின்னு நடத்திட்டு வரோம். அழகப்பா யூனிவர்சிட்டியோட டைய போச்சு. டிப்ளமா இன் அஷ்டாங்க யோகா, பிஎஸ்சி இன் அஷ்டாங்க யோகா, 2 பயிற்சிகளை கொடுக்குறோம். அந்த பயிற்சிகளில் டிப்ளமாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்றைய தினம் அனைவர்களுக்குமே அழகப்பா யூனிவர்சிட்டியினுடைய சான்றிதழ், டிப்ளமா இன் அஷ்டாங்க யோகா வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 35 நபர்கள் அந்த சான்றிதழ்களை வாங்கியுள்ளார்கள். இந்த யோகாலயம் ட்ரஸ்ட் வந்து மக்கள் அனைவரும் நலமாக வளமாக வாழ்வதற்கு அஷ்டாங்க யோக கலைகளை எளிமைப்படுத்தி பயிற்றுவிட்டு வரோம். இதனுடைய விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 48 நாட்களாக ஒரு விரதமாக இருந்து இன்றைய தினம் அந்த குருபூஜையை நிகழ்த்தியுள்ளோம். இந்த 48 நாட்கள் குருவிற்கு செய்த அர்ச்சனை விபூதியைத்தான் எல்லா மனிதர்களுக்கும் பிரசாதமாக கொடுத்துருக்குறோம். இங்கே 108 தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளது. இந்த 108 தீபத்தினுடைய தாற்பயம் என்னென்னா, 108 கூட்டினீங்கன்னா 9 வரும். நவகோள்களினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு சால்வேஷன் ஆகும். இந்த இடத்துல பகவான் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி சர்க்குரு சீரோபிக்ஷு அருவமாக இருந்து அனைவர்களுக்குமே கர்ம வினைகளை நீக்கி நலமாக வாழ்வதற்கு ஒரு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். கிட்டத்தட்ட 600லிருந்து 700 பெரியவர்கள், சிறியவர்கள் கலந்து பலனடைந்திருக்கிறாங்க. குருபூஜை நிறைவு விழாவிலே அனைவர்களுக்குமே சமபந்தி போஜனம்னு சொல்லக்கூடிய அன்னதான பிரசாதம் அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் ஒவ்வொருவரும் யோக கலைகளை பயில வேண்டும், பயின்றால் மட்டுமல்ல ஒரு ஆசானாக திகழ்ந்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த 2 முக்கியத்தை மையமாக வைத்து தான் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்ட் சர்க்குரு சீரோபிக்ஷனுடைய அனுக்கிரகத்தோடு கடந்த 32 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் இந்த குருபூஜையை நிகழ்த்தி வருகின்றோம். இந்த குருபூஜையின் மூலமாக எல்லா மனிதர்களும் நலமும் வளமும் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரை செய்வோம், மாத்திரை தவிர்ப்போம். நன்றி. ஓம் சர்க்குரு ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷிக்கே, ஓம் சர்வவல்லப வலம்புரி விநாயகமூர்த்திக்கே, ஓம் சாரதா தேவிக்கே, ஓம் அறுபடையார் முக வேலவனார்க்கு, ஓம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா, ஓம் பராசக்தி மாதா கே, ஓம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், ஓம் குருவழி ஆதி ஆதி. ஆதியாதி குருவழி, ஆதியாதி குருவழி, வேதம் வேதம் குருமொழி, வேதம் வேதம் குருமொழி, தீபம் தீபம் குருவிழி, தீபம் தீபம் குருவிழி, காப்பு காப்பு குரு பதம், காப்பு காப்பு.
என்னுள்ளே விளங்கும் ஒரு கனி பொருளே வசிப்பவனே Oh,
படிப்பதற்கு வயது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமே கிடையாது, ஒரு இதே கிடையாது, குறைபாடே கிடையாது. வாழ்த்துகின்றோம், நன்றி. வணக்கம், என்னோட பேர் விஜயலட்சுமி. நான் முகப்பேர்லேருந்து வந்திருக்கேன். நான் மகரிஷி பதஞ்சலி யோகாலயம் ட்ரஸ்ட்டில் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாடி யோகா பற்றின எந்த அனுபவமும் கிடையாது. நான் முதல் முதல்ல இங்கே தான் வந்து யோகா கற்றுக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் மூலயமா மாஸ்டரை எனக்கு தெரியும். அவர் ப்ரீவியஸாக இங்கே யோகா படிச்சுட்டு இருந்தார். ஸோ அது மூலயமா நானும் இங்கே பிஎஸ்சி யோகா ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இரண்டாம் ஆண்டு படிச்சிட்ருக்கேன். முதல் ஆண்டுலே பார்த்தீங்கன்னா நாங்கள் யோகாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆசனங்கள் கற்றுக்கிட்டோம். இது என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம பிறந்ததுலேருந்து குழந்தை எப்படி வளருமோ அந்த மாதிரி குழந்தை ஃபஸ்ட்டு பிறக்கும். பிறந்த பிறகு வந்து ஃபஸ்ட்டு நேராக படுத்துருக்கும், நேராக படுத்த நிலை ஆசனங்கள். அடுத்தது குப்புற படுத்துக்கும், அதனால் குப்புற படுத்த நிலை ஆசனங்கள். அதுக்கப்புறமா உட்காரும், உட்கார்ந்த நிலை ஆசனங்கள். அதுக்கப்புறம் குழந்தை மெல்ல எழுந்து நிற்கும், நின்ற நிலை ஆசனங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பத்மாசனம், வஜ்ராசனம், உட்கட்டாசனம், தடாசனம், பாதஹஸ்தாசனம், பச்சிமோஸ்தாசனம், இந்த மாதிரி நிறைய ஆசனங்களை நாங்கள் இங்கே வந்து கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் முத்திரைகள் இங்கே வந்து நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு மேஜரான விஷயம்னு கூட சொல்லலாம். ஆசனங்கள் வந்து சின்ன வயசு இருக்கிறவங்க, உடல் உழைக்கக்கூடியவங்க தான் பண்ண முடியும் ஆசனங்கள். ஏன்னா நம்ம யோகாசனம் பண்ணணும்னா உடல் ஒத்துழைக்கணும். முத்திரைன்றது யார் வேணால் பண்ணலாம், வயதானவங்க கூட பண்ணலாம். அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு 20 முத்திரைகளை இங்கே வந்து கற்றுக்கிட்டோம். இந்த முத்திரைகள் என்னென்னா மூளையோட செல்களை வந்து சுறுசுறுப்பு அடைய செய்யும். இதை நாங்கள் பண்ணி, நான் பண்ணி அதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். இது என்ன பார்த்தோன்னா, இந்த முத்திரைகள் வந்து சின்முத்திரை, ஆகாய முத்திரை, வருண முத்திரை, சூன்ய முத்திரை, சண்முக முத்திரை, இந்த மாதிரி நிறைய முத்திரைகளும் நாங்கள் இங்கே வந்து கற்றுக்கிட்டோம். இப்போ இரண்டாம் ஆண்டு படிச்சிட்ருக்கேன். இன்னும் என்னோடய யோகா பயணம் தொடரும்.